ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ரோல் பாக்ஸ் டிசைன் basket வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த அளவு ஒயர் பேலன்ஸ் இருக்கு நான் வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் அதாவது பேசிக் ஹேண்டில் தான் நான் வந்து போட போகிறேன் சரி இப்போ இந்த ரெண்டு ஒயர் ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள் ஒயர் கொடுத்து தான் போடணும் அப்போ தான் நம்மளோட ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வந்து உள் ஒயராக எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆரஞ்ச் கலர் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நாலு அடியில் ஆறு ஒயர் வந்து உள் ஒயராக எடுத்துக்கலாம் வெளி ஒயர் வந்து நம்ம என்ன பண்ணணும் பர்பிள் கலரில் ஒன்றும் ஆரஞ்ச் கலரில் ஒன்றும் கட் பண்ணிக்கணும் அதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை அடியில் ரெண்டு ஒயர் ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் வந்து பர்பிள் கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து ஆரஞ்ச் கலர்லேயும் கட் பண்ணிக்கணும் நான் இப்போ வந்து ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் சரிங்களா உள் ஒயரு ஆறு ஒயரு நாலரை அடியில் கட் பண்ணிக்கும் அது இல்லாமல் எட்டு அடியில் ஆரஞ்சு கலரில் ஒன்றும் பர்பிள் கலரில் ஒன்றும் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ ஆரஞ்சு கலரில் ஆறு ஒயரு நாலரை அடியில் கட் பண்ணிட்டேன் சரிங்களா இது எல்லாத்தையும் அப்படியே அடுக்கிக்கோங்க இப்போ இதில் எது சென்டர் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம இந்த ரெண்டு ஆரஞ்சு டிசைன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு ஹேண்டிலுக்கு ஓகேவா திருப்பிக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு ஒன் அஞ்சு லைன் இருக்குது அதில் இந்த ரெண்டு லைன் அதாவது இந்த ரெண்டு லைன் அது போல் நம்ம வந்து கணக்கு வச்சு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா இங்கே இந்த லாஸ்டில் இருக்கு இல்லையா அதே போல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் விட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள் இன்னும் நல்லா கீழே இறக்கி ஹேண்டில் போடணும் அப்படின்னா நான் வந்துட்டு எட்டு அடி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒன்பது அடி எடுத்துக்கோங்க அதேபோல் உள்வயர் வந்து நான் நாலரை அடி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு அஞ்சு அடி அது போல் எடுத்துக்கலாம் இன்னும் வந்து உங்களுக்கு கீழே நல்லா கீழேந்து வரணும் ஹேண்டில் அப்படின்னா இதுவே வந்து இந்த கூடைக்கு வந்து இதுவே வந்து போதுமானது தான் சரிங்களா ஈக்குவலாக இழுத்துக்கலாம் உள்வயரை கொடுத்துட்டு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இழுத்துட்டு இப்போ பாருங்க ஒயர் வந்து உள் ஒயர் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கப்புறம் சின்னதாக நூல் வச்சு கட்டிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பின்னும் பொழுது நம்ம வெளி ஒயரும் உள் ஒயரும் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல ஒரு சின்னதாக நூல் வச்சு நான் கட்டிட்டு காட்டுறேன் இப்போது இந்த இடத்துல ஒரு நூல் வச்சு நான் கட்டிட்டேன் உள் ஒயர் விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது வெளி ஒயர் இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடியில் ரெண்டு ஒயர் ஒன்று பர்பிள் கலரும் ஒன்று ஆரஞ்சு கலருமாக நான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து நம்ம உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல கொடுத்து வாங்கிக்கோங்க கொடுத்துட்டு அதையும் வந்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க இப்போது ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இழுத்ததுக்கப்புறம் இந்த சைடு பர்பிள் கலரில் ஒரு ஒயரும் ஆரஞ்ச் கலர் ஒயரும் ஒன்று இருக்கும் அதே போல் இந்த சைடும் பர்பிள் கலரில் ஒன்றும் ஆரஞ்ச் கலரில் ஒன்றும் ஒயர் இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு எக்ஸ் மாதிரி இழுத்துக்கோங்க சரிங்களா இது போல் இழுத்துக்கணும் இதில் இந்த ஒயர் மேலே இருக்குது இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது சரிங்களா இப்போது இந்த இதில் வந்து அடியில் இருக்குது இதில் மேலே இருக்குது ஸோ அடுத்த ஒயரு இந்த சைடு மேலே வந்துச்சுன்னா இதை வந்து அடியில் கொண்டு வாங்க அதே இந்த சைடு இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா கீழே இருந்தால் மேலே கொடுத்து கீழே கொடுத்து வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கணும் அடுத்ததை வந்துட்டு இந்த ஒயரை கீழே இருந்தால் மேலே கொண்டு வரணும் இது வந்து மேலே இருந்துச்சுன்னா கீழே கொண்டு வரணும் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க ஒரு டைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப் இப்போது இந்த சைடு இருக்கு இல்லைங்களா பர்பிள் கலரு அதே போல் இந்த சைடு ஒரு பேர்பிள் கலர் இருக்கும் இதை வந்து அடி வழியாக அதாவது உள் ஒயருக்கும் அடியில் கொடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த சைடு அதாவது எந்த சைடு இருந்துச்சோ அந்த சைடு கொண்டு வந்துடணும் அதே போல் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா பேர்பிள் கலர் ஒயரு அதை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து எந்த சைடு இருந்துச்சோ அந்த சைடு கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படியே சிக்கு எடுத்து விட்டுருங்க ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி முறிக்குவோம் இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க நல்ல டைட் டைட்டாக கொடுத்துக்கோங்க நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஒயர் இருக்கா இதை அடிவலியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் அதாவது இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த ஆரஞ்சை அதே போல் அடிவலியாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இப்போ ஒரு டைட் கொடுத்துருங்க சிக்கை எடுத்து விட்டுருங்க டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்து விட்டரணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஒயரும் அப்படியே முறுக்கிக்கும் ஓகேங்களா இப்போது இந்த பேர்பிள் கலர் ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரேன் அதே போல் இந்த சைடு இருக்க பேர்பிள் கலரை ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு டைட் கொடுத்துக்கிறேன் டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது அதே போல் அடி வழியாக இந்த சைடு கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு இடையில கொடுத்து இந்த இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக பின்ன போகிறோம் இப்போ இந்த ஆரஞ்சை அடிவழியாக அதாவது உள் ஒயர் இருக்குது அதனால் அதுக்கும் அடிவழியாக கொண்டு வந்து இந்த சைடு எடுத்துக்கணும் ஒரு நல்லா டைட் கொடுத்துக்கணும் டைட் கொடுத்துட்டு எடுத்து விட்டுருங்க சரிங்களா நல்லா டைட்டாக பின்னணும் இப்போ அடிவழியாக கொண்டு வந்து இந்த சைடு இப்போ இதை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வரணும் சரிங்களா ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து இந்த சைடு இந்த ஒயரையும் ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து இந்த சைடு ஒரு டைட் கொடுத்துட்டு எடுத்து விட்டுருங்க சிக்க பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அப்படியே முறுக்கி இருக்கும் இன்னொன்று ஸோ அதை அப்படியே இழுத்து விட்டுருங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு லைன் வந்து ஆரஞ்சு மாதிரியும் ஒரு லைன் பேர்பிள் ஒரு லைன் ஆரஞ்சு இதே போல் நமக்கு டிசைன் கிடைக்கும் ஓகேவா இப்போ இதாக இது அடிவழியாக கொண்டு ரெண்டு ஒயருக்கு இடையில் இப்படி வரும் ஓகேவா அது கவனமாக பார்த்துக்கோங்க இதே போல் நம்ம பின்ன வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம் சரிங்களா இதான் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹேண்டில் போடுறீங்க ஒரு பேஸ்கெட்டுக்கு அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போடுங்க உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுக்கறதுனால ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ நான் வந்து ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் எனக்கு இன்னுமே ஹேண்டில் வந்து இன்னும் மொத்தமாக வேணும் அப் அழுத்தமாக மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ நான் ஆறு ஒயர் கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் ஏழு எட்டு அதே போல் வெளி ஒயரையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக்கிக்கணும் ஏன்னா இந்த சுற்றளவுக்கு வந்து ஒயர் தேவைப்படும் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து எட்டுரைனா ஒம்பது ஒம்பது ரடி இது போல் எடுத்துக்கிட்டு உள் ஒயரையும் நம்ம அதிகம் கொடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இப்போ நாலரை அடி எடுத்துருக்கேன் இன்னும் எனக்கு ஹைட்டாக வேணும்னா அஞ்சு அடி எடுத்துக்கலாம் உள் ஒயரு உள் ஒயரும் நம்ம வந்துட்டு அதிகம் கொடுக்கலாம் ஓகேவா ல்லா சொருகி கொண்டு வரலாம் பட் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த ஹேண்டில் வந்து நமக்கு போதும் சரிங்களா ரெண்டு ஒயர் ஹேண்டில் கரெக்டா இருக்கும் நமக்கு இதே போல ஃபுல்லாக பின்ன வேண்டியதுதான் பின்னிட்டு சிக்க எடுத்துடணும் அடிவழியா கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு இதை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த சைடு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு டைட்டு அதுக்கப்புறம் சிக்கும் எடுத்து விட்டுடணும் ஓகேங்களா இப்போ இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னி நம்ம ஹைட்டாக பின்னிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சொருகிற மாதிரி இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம பின்னணும் ஃபுல்லாகவே பாருங்க டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு ஒரு லைன் ஆரஞ்சு ஒரு லைன் பர்பிள் போல் நமக்கு வரும் சிக்கு எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று முறுக்கிக்கும் ஓகேங்களா இதுக்கு மேலே நான் வந்துட்டு ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சொல்கிறேன் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டேன் நமக்கு வந்து இந்த அளவு ஹேண்டில் வந்து போதும் சரிங்களா ஒயரும் வந்து சின்னதாகிடுச்சி இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு நேராக தான் ஓகேவா இதுக்கு நேராக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உள் ஒயர் கொடுத்துடலாம் நம்ம ரெண்டு சைடும் உள் ஒயர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளி ஒயரு அதையும் இருக்குள்ள இப்போ எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ள டைட்டா இழுத்து ஒரு முடிச்சு போட்டுருங்க இது போல முடிச்ச போட்டுட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு ஒயர் இருக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த சைடு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதாவது எப்படி வேணாலும் சொருக்கலாம் கீழ்ப்பக்கமாக சைடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ்ப்பக்கம் சொருகிடலாம் இதை வந்துட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு போய் சொருக்கலாம் இல்லை சைடில் சொருக்கலாம் அது போல் வந்து நம்ம சொருகி விட்டுரலாம் சரிங்களா நல்லா டைட்டாக இழுத்துட்டு நாட்டை வந்து டைட்டாக இழுத்து வச்சு நம்ம வந்து சொருகி விட்டுரலாம் சரிங்களா நான் இப்போ வந்து சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நிறைய ஒயர்ஸ் இருக்குது இது போல் உங்களுக்கு எந்த பக்கம் வந்து வாவாக இருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் சொருகிடலாம் நாட் மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா லூஸ் ஆகிடும் இப்போ இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா கீழ் லைனில் சொருக்கிடுறேன் நான் இது ஃபுல்லாக நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்கள் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக சொருகிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா செல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும் சரிங்களா இது நமக்கு வந்து எந்த சைடு வாக இருக்கோ அது போல் நான் சொருக்கியிருக்கேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைடில் போல் சொருக்கியிருக்கேன் இப்போ வந்து ஹேண்டில் வந்து இது போல் நமக்கு விலகி இருக்கும் அது விலகாமல் இருக்கணும்னா இந்த அளவுக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல உள்ளுக்குள்ள கொடுத்து கட்டிக்கலாம் சரியா ரெண்டு சுற்றாக சுற்றிட்டு கட்டிக்கலாம் அதே போல ரெண்டு சைடும் நம்ம கட்டிக்கலாம் கட்டிட்டு இந்த ஒயரையும் வந்து சொருகி விட்டுடலாம் சரிங்களா இதையும் வந்து இந்த லைனில் அப்படியே வந்து சொருகி விட்டுடலாம் இந்த சைடும் வந்து ஒயர் வச்சு கட்டிடலாம் இப்போ பாருங்க ஒரு ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ இதே போல இன்னொரு ஹேண்டிலும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு ஹேண்டில் போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு சைடுமே நான் ஹேண்டில் போட்டுட்டேன் சரிங்களா ஹேண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு பேஸ்கெட்டும் பாருங்க டிசைன் வந்து அழகாக வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஹேண்டில் வந்து நம்ம போட்டுடலாம் இந்த ஹேண்டில் போட்டுட்டு எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து இந்த அளவு தான் ஒயர் இருக்கு பர்பிள் கலரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு நம்ம வந்து உள் ஒயராக வந்து ஆரஞ்சு எடுத்ததுனால எல்லாமே வந்து நமக்கு தீந்துருச்சு இந்த அளவு மட்டும்தான் வந்து ஒயர் பேலன்ஸ் இருக்கு ஓகேங்களா இந்த பேஸ்கெட்டுக்கு மட்டும் இல்லை இந்த ஹேண்டில் நீங்கள் வந்துட்டு வேற எந்த பேட்டர்னில் கிராஸ்கட் கூட அது போல் எந்த மாதிரி எந்த மாதிரி கூட போட்டாலும் நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் அதே சமயம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுக்குறதுல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் நமக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இது இந்த பேஸ்கெட் போட்டு ஹேண்டில் போடுறதுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரெண்டு ரோல் வந்து தேவை சரிங்களா கொஞ்சோண்டு ஒயர் மட்டும்தான் நமக்கு வந்து மீத வந்திருக்கு சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்கெட்டோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் பிகினர்ஸாக ஒருத்தவங்க நீங்கள் வந்துட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கூட பின்னுறதுக்கே அப்படின்னாலும் இந்த பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு போடலாம் சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக सबस्क्राई थैंक्स फॉर वाचि थैंक्यू